Meenakshi Academy of Higher Education and Research, Asia's greatest brands. Admissions open. Apply online. Daisy Hospital, curate your treatments without side effects. Behind those viewers, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ராஜா. நம்ம கூட இன்னைக்கு கலைப்புலி எஸ்தானு சார் இருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கமா. நம்மளோட அடுத்த படத்தை பத்தி சொல்லுங்க சார். செல்வராகவன் தனுசு வச்சு ஒரு படம் ஆகஸ்ட்ல எண்டில் ஆரம்பிக்கிறோம். வெற்றிமாறன் தம்பி சூர்யா வச்சு வாடி வாசல் இந்த வருஷத்துக்கு. அது எப்ப ஆரம்பிக்கிறீங்க? அது வந்து செப்டம்பர் அக்டோபர்ல வரலாம். செப்டம்பர் அக்டோபர் இந்த பேண்டமிக் பீரியட்ல எதையும் நம்மளால அறுதிட்டு உறுதியா சொல்ல முடியல, ஆனா இந்த வருஷத்துல ஆரம்பிச்சிடும். அருமை அருமை, ரெண்டு பெரிய படங்கள் காத்திருக்கிறது. செல்வராகவன் தனுஷ், அந்த காம்பினேஷன் நினைச்சு பார்த்தாவே வந்து பயங்கரமா இருக்கு. காதல் தொண்டேன், அதுக்கப்புறம் வந்து மயக்கம் என்ன. சூர்யா வந்து என் மனசுக்கு ஒரு பாகுபலிய வந்து வசூல் கிட்ட வந்து அப்படி அப்படி டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாகுபலி வசூல், இப்ப கர்ணனே நெருங்கி இருக்க இந்த கொரோனா பீரியட் வரலன்னா அந்த அந்த அளவுக்கு வந்தது. கண்டிப்பாக ஒரு நல்ல படம் வந்து ரொம்ப நல்ல ரீச் இருந்துச்சு படத்துக்கு. அதனால கண்ண முடின்னு வாடி வாசல் வந்து கிராஸ் பண்ணிட்டு போங்க எல்லாத்தையும். சூப்பர். ரீசெண்டா சினிமாடோகிராப் அமெண்ட்மெண்ட் பில் 2021 அப்படின்னு ஒன்று பாஸ் ஆகுது. அந்த பில் ஒரு சோஷியல் மீடியால ஒரு பெரிய அப்ரோர் கிரியேட் பண்ணுது. சுருக்கமா அந்த பில் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, ஒரு படம், ஒரு ஃபில்ம் மேக்கர் ஒரு படம் எடுத்தாருன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு தியேட்டர்ஸோ சேட்டலைட் டிவிஸ்ல ரிலீஸ் பண்றதுக்கு சிபிஎஃப்சி, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபில்ம் அண்ட் சர்டிபிகேஷன் கிட்ட சர்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் மட்டுமே டெலிவிஷன் ஆர் தியேட்டர்ஸ்ல வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். சப்போஸ் சிபிஎஃப்சி அந்த ரைட்ஸ், அதாவது சர்டிபிகேஷன் ரைட்ஸ் டினை பண்ணிட்டாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் எஃப்கேட், அதாவது ஃபில்ம் சர்டிபிகேஷன் ஆஃப் அப்பலேட் ட்ரிபியூனல், ஓகே, அந்த இதுல அந்த ஆர்கனைசேஷன் கிட்ட போய் மேல்முறையீடு பண்ணலாம். அவங்களும் இல்ல அப்படின்ட்டாங்கன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. இப்ப சில மாதங்களுக்கு முன் இந்த எஃப்கேட்டை வந்து டிசால்வ் பண்ணிடுறாங்க, கம்ப்ளீட்டா இல்லாமல் ஆக்கிறாங்க. அண்ட் இப்ப சினிமாடோகிராப் அமெண்ட்மெண்ட் பில் 2021 கொண்டு வராங்க, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபிலிம் சர்டிபிகேஷன், அதாவது சர்டிஃபை சிபிஎஃப்சி சர்டிஃபை பண்ண படங்களுக்கு மேல அந்த சர்டிபிகேஷனை வேலிடா இன்வாலிடா ஆக்குறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பில் கொண்டு வராங்க. இந்த பில் பாஸ் ஆனதும் சோசியல் மீடியால ஒரு பெரிய எதிர்ப்பலை உண்டாக்குது. ஓகே, இந்த பில் எந்த அளவுக்கு வந்து ஃபில்ம் மேக்கரோட ரைட்ஸை பறிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? முதல்ல இது வந்து உங்களுக்கு எல்லாம் படைப்பாளிகள் மேல ஒரு அபிப்பிராயமா சொல்றீங்க இல்லையா, இதுக்கு மேல அவங்க படம் பண்ணி கொடுத்து அவங்க வந்து நல்ல முறையில பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா அதை தயாரிக்கிற தயாரிப்பாளர், அதை வாங்கி விநியோகித்த விநியோகிஸ்தர், அந்த படத்தை வாங்கி திரையிடக்கூடிய திரையரங்கு உரிமையாளர்கள், மூணு பேருக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு. அதுவும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் மேக்சிமம் ரோடுக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு படத்தை ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அந்த படம் நிறுத்தப்பட்டால் அந்த தயாரிப்பாளரோ அந்த விநியோகஸ்தரோ ரோட்ல வந்து நிற்கணும், வாழ்வாதாரத்தை தொலைச்சிடணும். இது மிக 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 கண்டிக்கத்தக்க ஒரு ஒரு கொடூரமையான, அதாவது யாரை பழி வாங்குறதுன்றதே தெரியல. அரசாங்கம் வந்து இதை வந்து ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியை கூப்பிட்டு அனலைஸ் பண்ணி கேட்கணும், படைப்பாளியை கேட்கணும், தயாரிப்பாளர் கேட்கணும், விநியோகஸ்தரை கேட்கணும், திரையரங்க உரிமையாளர் கேட்கணும். இந்த நாலு பேரையும் கேட்காம கண்டதே காட்சி கொண்டதே கோலன்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா இது எங்கேயோ எடுத்து போய் நின்று ரொம்ப எனக்கு வந்து நான் வந்து எங்களுடைய அடித்தளத்திலிருந்து சொல்றோம், இது அநியாயம், இது அக்கிரமம், இது கொடுமை, இது கொடுங்கோலுக்கு மேலான ஒரு கொடுமை. இது எப்படி நம்ம அலோ பண்ண முடியும்? எந்த, அதாவது யாரும் தைரியமா படம் வாங்க வரமாட்டாங்க. படம் வாங்குறவங்களுக்கு டெபாசிட் கொடுக்க தியேட்டருக்காருக்கு டெபாசிட் தரமாட்டாங்க. தயாரிப்பாளர் எந்த தைரியத்துல படத்தை ரிலீஸ் பண்ணுவாரு? யார பழி வாங்குறதுக்குன்னு தெரியலன்றது எனக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு, அதாவது நாங்க படம் எடுக்கும் போதே கிரியேட்டர் சொல்றோம், இந்த படத்துல வரக்கூடிய கதைகள் சம்பவங்கள் அத்தனை கற்பனைன்னு சொல்லிட்ட பிறகு எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க? ஏன் மத்திய அரசாங்கம் இதுக்கு வந்து ஒரு வடிகால் வைக்கணும்? இது மிகப்பெரிய தவறு. இது எங்கேயோ எடுத்து போய் நின்று இந்த இண்டஸ்ட்ரி வந்து, அதாவது வெளிநாட்டுலாம் வந்து சுதந்திரமா என்ன ஒண்ணும் பண்றாங்க, நாட்டையே ஆளக்கூடியவங்களை கிட்னாப் பண்ணக்கூடிய படங்களா வந்திருக்குது. நம்ம அந்த மாதிரி பண்றது இல்லையே. தரமான தகுதியான படம் எங்கேயோ ஒரு இடத்துல நூத்துக்கு ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோ, ஆனால் அதுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுத்து அதை வந்து கண்டனம் பண்ணி கோர்ட்டுகள் போய் நிறுத்தி அதெல்லாம் பண்ணலாம், தப்பு இல்லை. ஒரு ஒரு நாட்டையே வந்து தவறா சித்தரிக்கக்கூடிய படத்தை நம்ம தடை பண்ணலாம், அதுக்கெல்லாம் நம்ம ஒத்துதான் போவோம். ஆனா இது வந்து இந்த சட்டத்தை போட்டுட்டா எனக்கு ஆணவன் ஆவாதவன், எவனா ரோட்ல போற ரிப்போர்ட் கொடுத்த படத்தை நிறுத்திட்டு என்ன பண்றது?
இது அரசாங்கத்தினுடைய மன்றாடி காலில் விழுந்து கேட்குற மாதிரி நாங்கள் கேட்கணும். நான் வந்து தென்னிந்திய திரைப்பட சபைக்கு துணைத் தலைவராக இருக்கிறேன், ஆல் இண்டியா பிலிம் ஃபெடரேஷன் தலைவராக இருக்கிறேன். எங்களுக்கெல்லாம் தெரியாம எங்களெல்லாம் கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கே இந்த நிலமன்னா மற்றவங்களுக்கு என்ன ஆகும்? டிஸ்ட்ரிபியூட்டர் எந்த தைரியத்தில் படம் வாங்குவோம்? நாளைக்கு ஒரு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹீரோ நல்ல அப்கமிங்ல வராரு, அவரை வந்து குறி வச்சு இந்த படத்தை நிறுத்தணும் பண்ணா என்ன பண்ண முடியும்? அந்த படத்தை நிறுத்துன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? எவ்வளவு ரோட்ல எத்தனை பேர் ரோடுக்கு வந்துருவாங்க? திரையுலகத்துக்கு ஒரு பேரிடி, அதெல்லாம் பாதாளத்துக்கு எத்துமை தள்ளுற மாதிரி. நான் அதாவது ஒட்டுமொத்த திரையுலகம் வந்து அரசாங்கத்தையோ மத்திய அரசாங்கத்தையோ எந்த விதத்திலையும் நாம வந்து தோல்ல தான் தூக்கி வச்சு கொண்டாடுவோமே தவிர அதை இறக்கி வச்சு பார்க்க மாட்டோம். ஏன் இந்த திரையுலகத்து மேல இவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சின்னு தெரியல. கிரியேட்டருங்க வந்து பயந்து பயந்து பண்ண வேண்டியது வரும், யோ இது சொல்லுவாங்களா அதை சொல்லுவாங்களான்னு, அப்போ வீரியம் போயிடும். ஆகவே மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த ஏற்கனவே ஒரு ஒரே ஒரு எம்பி ஒருத்தர் வந்து பாராளுமன்றத்தில் போயிட்டு ஒரு அவர் லிரிக்ரைட்டர் அவருக்கு இருக்கக்கூடிய 534 வீட்டை கையெடுத்து வாங்கி எங்களுடைய ஆடியோ ரைட்ஸை போச்சு. வாழ்வாதாரத்தையே சிதைக்கக்கூடிய சட்டம் இந்த சட்டம். ஆகவே இதை மறுபரிசீலனை பண்ணி திரும்பவும் எங்களுக்கு வந்து சுவாசம் வந்து நல்ல முறையில் ஆரோக்கியமான காற்று நாங்கள் சுவாசிக்கிறதுக்கு வழிவகை பண்ணணும்னு உங்க முன்னாடியே கேட்டுக்கிறேன் சார். அதாவது வந்து இந்த சென்சர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பிரிட்டிஷ் காலத்துல வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக எந்த ஒரு போராட்டங்களும் எந்த ஒரு இதுவுமே வந்து படங்கள்லயோ எந்த ஒரு மீடியா மூலமா எதுலையுமே வந்து வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அப்பவே கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். இன்னைக்கும் சென்சார்ஷிப் எந்த அளவுக்கு முக்கியம், எந்த அளவுக்கு தேவை சார்? சென்சார் என்பது வந்து கண்டிப்பா தேவை, அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. என்ன வந்து கண்டதே காட்சி கொண்டதே கோலன்னு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எடுக்க ஆரம்பிச்சு போனோமா அதுக்கு வரையறை இல்லாம போயிடும். அதுக்கு வந்து அதுக்கு வடிகால் தேவை, சென்சார் கண்டிப்பா வேணும். ஆனா அந்த சென்சார்ல இப்ப நடக்கிற நடைமுறை வந்து நியாயமான ஒன்று, இதை யாருமே நாங்க மறுத்து பேசல, யார பத்தியும் குறைச்சு பேசல. கண்டிப்பா ஏதோ ஒரு அத்தி குத்தா மாதிரி ஒரு சிலர் தப்பா எடுக்கிறதுக்காக நியாயமா எடுக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இதுல இருந்தாலும் ஒரு கட்டுப்பாடு வரையறைக்குள்ள வந்து அந்த சூழலை உருவாக்குறதுக்கு நாங்கெல்லாம் வரவேற்கிறோம் சென்சார். ஆனால் இந்த சட்டம் வேறு மண்ணோடு புடிங்கிடிக்கணும், அது வரவே கூடாது. சரி, இப்ப வந்து நீங்க சொன்னீங்க, அதாவது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எந்த விதத்திலையும் வந்து நம்பி அந்த படத்தை வாங்க முடியாது, ஒரு ப்ரொடியூசர் எந்த விதத்திலையும் நம்பி அந்த படத்தை பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவோம் அப்படின்றது வந்து எந்த மாதிரியான ஆபத்துகள், எந்த மாதிரியான விளைவுகள்லாம் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் பில் வந்து ஒரு ப்ரொடியூசருக்காகட்டும் ஒரு டைரக்டருக்காகட்டும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்காகட்டும் ஒரு கொண்டு வரும் நினைக்கிறீங்க? இப்போ நானே இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ஒரு படம், எனக்கு பிடிக்காதவங்க எனக்கு பிடிக்கலன்றவங்க நாலு பேர் நாலு விதமா பேசி ரிப்போர்ட் கொடுப்பாங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, கோர்ட்டுக்கு போவாங்க. அதுக்காக இந்த படத்தை நிறுத்தினுமா? உங்க வாயிலா ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேன், மத்திய அரசாங்கத்தை தயவு செய்து ரீகன்சிடர் பண்ணி திரையுலகத்தை வந்து ஏற்கனவே நொந்து நூலாயிருக்காங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் இனம் இல்லை, எக்ஸிபியூட்டர்னாலும் பரவாயில்ல ஓரளவுக்கு ஒப்பேத்தலாம், ப்ரொடியூசர் தேய்மா நம்ம தேஞ்சு. இந்த வருஷம் 200 படம் வருதுன்னா அந்த 200 பேர்ல 5 பேர் நிக்கிறது கஷ்டம், 195 பேர் காணாம போயிடுறாங்க. எவ்ரி இயர் இது நடக்குது, யாரும் மீண்டு வரல. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் ஒவ்வொரு ஏரியாவிலையும் 50, 100, 400, 500 பேர் தான் இன்னைக்கெல்லாம் மீடியேட் ஆயிட்டாங்க சார். சினிமால வந்து பிசினஸ் உள்ள வந்து அந்த பிசினஸ் சினிமாவோட சென்சிபிலிட்டியை வந்து லைட்டா குறைச்சிருக்குன்ற கருத்து ஆல்ரெடி இருக்கு. இதுல வந்து பாலிடிக்ஸ் உள்ள வந்து ஒரு மேலும் ஒரு தாக்கம் உண்டாக்குது, படங்கள் மேலையும் கிரியேட்டர்ஸ் மேலையும் மேலும் ஒரு தாக்கம் உண்டாக்குது. ஃப்ரீயா ஒரு படம் பண்ண முடியறது இல்ல, அதாவது வந்து அந்த நரேட்டிவ்ஸ் வந்து நினைச்ச மாதிரி சொல்ல முடியலன்ற வந்து ஒரு கருத்து இருக்கு. வெற்றிமாறன் சாருமே வந்து அதான் சொல்லியிருக்காரு. இப்ப உங்களோட கருத்து அதன் மேல? இல்ல, அவர் சொன்ன கருத்து நியாயம் தானே. ஒரு படைப்பாளி வந்து எதையும் கற்பனை பண்ணி என்னவனால கற்பனை பண்ணலாம், அவன் கற்பனைக்கு வந்து தடைப்படுற மாதிரி தானே இது இருக்குது. யாரும் தொழில் பண்றதுக்கு உண்டான சுதந்திரம் கிடைக்காது, நம்பகத்தன்மை போயிடுச்சுன்னா யார் வருவாங்க? கண்டிப்பா முதல்ல மாற்றுறது ப்ரொடியூசர் தான், அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டர், அதுக்கு அடுத்தது தான் எக்ஸிபியூட்டர். இந்த மூணு செக்டர் என்ன சினிமா இல்ல சார். இப்ப இந்த பில்ல வந்து ஏதாச்சும் பாசிட்டிவா ஏதாச்சும் இருக்குங்களா சார்? நான் தான் சொல்றேன்னா, இப்படி ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வந்த பிறகு என்ன பாசிட்டிவ் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். எப்போ வந்து சென்சார் போர்டுன்னு ஒண்ணு இருக்கு, தப்பான படம் வந்தா அதை வந்து ரிவைஸ் கமிட்டி போகுது, அந்த ரிவைஸ் கமிட்டியும் பிடிக்கலன்னு சொன்னா ட்ரிபுனல் போகுது, ட்ரிபுனலும் முடியலன்ன போது கோர்ட் இருக்கு. அப்ப இத்தனை சட்ட இத்தனை வழிமுறைகள் இருக்கும்போது எதுக்கு பயப்படணும், எதுக்கு இந்த அமெண்ட்மெண்ட்டு?
சார், இதன் விளைவுகள் அதாவது வந்து நம்ம முறையிடுறதுனால வந்து கவர்மெண்ட் இந்த பில்ல திரும்பி வாங்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்களா? இல்ல இல்ல, அதாவது நம்ம வந்து அவங்களோட சண்டை போடுறதுக்கோ இல்ல, நாங்கெல்லாம் கால கொண்டு கெஞ்சிரோம், வேற ஒண்ணும் இல்ல. இந்த சினிமா காப்பாத்துங்க. இந்த சினிமா வந்து எல்லா தலைவர்களை பத்தி உயர்வா தான் சொல்லி இருக்குது, யாரையும் தாழ்த்து சொன்னது இல்லை. எந்த அரசியல் கட்சியும் நேரடியா அதை சொன்னது கிடையாது. கதாபாத்திரத்தை வச்சுதான் பேசுவாங்க. இது வந்து இதனால ஒரு விழிப்புணர்வு வரும், தப்பு பண்றவங்க திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த திரைப்படங்கள் அமையும். எதிர்கால சந்ததியினரை வாழ்விக்கிறது ஒரு ஒரு ஒளிமயமான அறிவாயுதமாக சினிமாவை நாங்க பயன்படுத்துறோம். ஓகே சார், நிறைய பேசணும். சினிமாட்டோகிராஃபி அமெண்ட்மெண்ட் பில்ல பத்தி நிறைய பேசணும். ஹோப்ஃபுல்லி கவர்மெண்ட் வந்து இதை மறுபரிசீலனை செஞ்சு திரும்பி வந்து கரெக்ஷன்ஸோட இந்த பில்ல திரும்பி பாஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற உங்க கருத்தையும் ஏத்துக்கிட்டு நாங்களும் அதே கேட்கிறோம். ரொம்ப நன்றி சார், எங்களோட இன்னைக்கு கலந்து உரையாடினதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த பில்ல வந்து கவர்மெண்ட் மறுபரிசீலனை செய்யணும். உங்க வாயிலா வந்து அரசாங்கத்துக்கு வந்து இந்த காணொலி வந்து அவங்களை வந்து நியாயப்படுத்தும். வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. கண்டிப்பாக சார், மிக்க நன்றி சார், மிக்க நன்றி. தாரா, behind it short film contest ee varsham undo? behind it short film contest indha varsham kedaiyadhu, but adukku badhila behind it's gold movie challenge abindra oru vishayam pudusa pandranga. movie challenge ah abina edukra oru oru padamo 65 nimishathukku mela kandipa irukanuma. 65 nimishathukku melaya? aama da, idu short film illa la. seri, appo eduthuta exciting ana cash prizes irukku. கிளம்புறியா? எடுத்துருவோம் போல இருக்கு. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச், ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட்ஸ், அட்மிஷன்ஸ் ஓபன், அப்ளை ஆன்லைன். டெய்சி ஹாஸ்பிடல், கியூரேட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ் வித்அவுட் சைட் எஃபெக்ட்.